ஐபிஎல் 2008 முதல் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கு மக்கள் ஆதரவு இருக்குமா இல்லையா என்ற குழப்பம் இருந்தது. ஆனால் 20 ஓவர் போட்டி என்றால் மாசாக இருக்கும் என நிரூபித்துள்ளது ஐபிஎல். 2008 முதல் 2020 வரை சிறப்பாகவும் மக்களின் நல்ல வரவேற்பையும் பெற்று நடைபெற்று வருகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் என்றாலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஏனென்றால் மற்ற அணிகளை விட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ரசிகர்கள் மட்டுமின்றி எதிரிகளும் அதிகம். இந்த ஆண்டு ஐபிஎல் 2020 தொடர் வைரஸ் காரணமாக இந்தியாவில் நடத்த வேண்டாம் என முடிவு செய்தது. அதனால் ரசிகர்கள் இல்லாமல் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு ஐபிஎல் போட்டி செப்டம்பர் 19 தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல்லில் 2008 முதல் 2020 வரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி. 200 ஐபிஎல் போட்டிகளில் விளையாடிய ஒரே வீரர் மகேந்திர சிங் தோனி தான். கடந்த ஆகஸ்ட் 15 சர்வதேச போட்டியிலிருந்து விலகியதாக அவர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார். ரசிகர்கள் வேதனையில் இருந்தனர். இதனை சரிச்செய்ய ஐபிஎல் போட்டியில் அவரது ஆட்டம் மற்றும் கேப்டனாக மீண்டும் சென்னை அணியில் பார்க்கலாம் என நினைத்தனர் ரசிகர்கள். ஆனால் இந்த ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு சாதகமாக அமையவில்லை. 10 போட்டியில் விளையாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெறும் 3 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. இந்த நிலையில் தோனிக்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு யாரை கேப்டனாக நியமிக்கலாம் என்ற கோரிக்கை வலுத்து வருவதாக தெரிகிறது. இதை சென்னை அணி நிர்வாகம் பரிசீலித்து வருவதாகவும் தெரிகிறது. தோனிக்கு பிறகு ஜடேஜா கேப்டனாக இருக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது. ஐபிஎல் 2020 தொடரில் ஜடேஜா 10 போட்டிகளில் விளையாடி 194 ரன்களை எடுத்துள்ளார். அது மட்டுமின்றி அவர் ஒரு ஆல்ரவுண்டர் என்பதால் தோனிக்கு அடுத்து ஜடேஜா தான் கேப்டனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. தோனிக்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு யாரை நியமிக்கலாம் என்கிற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.